பணுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே கரையுமே தொண்ட கண்டு சொணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனு வலோக தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஜான ¡Gracias! அனைவருக்கும் வணக்கம் பூழியர்கோன் வெப்பொழித்த கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்தபிறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தாள் போற்றி இந்த பாடல் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரை போற்றி பாடப்பட்ட பாடல் இந்த நான்கு பேரையும் சைவ சமய குறவர்கள் என்று நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சைவ பக்தி இயக்கத்தை வளர்த்தெடுத்த பெருமை இந்த நால்வர் பெருமக்களுக்கும் உண்டு குறவர்கள் என்றால் தலைவர்கள் என்று பொருள் சைவ பக்தி இயக்கத்தை வளர்த்தெடுத்த தலைவர்கள் என்று இவர்களை நாம் குறிப்பிடுகிறோம் சைவ குறவர்கள் என்று குறிப்பிடுகிறோம் அதேபோல இந்த நான்கு பெருமக்கள் எப்படி சைவ பக்தி இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்களோ அதேபோல சைவ தத்துவ இயக்கத்தை சைவ அறிவு இயக்கத்தை வளர்த்தெடுத்த நான்கு மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரென்றால் மைகண்டார் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவம் ஆகியோர் இந்த நான்கு பேரையும் சந்தானக்குறவர்கள் என்று நாம் சொல்கிறோம் சந்தானம் என்றால் மரபு தொடர்ச்சி சந்ததி என்று சொல்கிறோமே அதுதான் ஒருவர் மற்றொருவருக்கு ஞானோபதேசம் வழங்குவார் அவர் அடுத்தவருக்கு வழங்குவார் அவர் இன்னொருவருக்கு வழங்குவார் இப்படி ஞானம் ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த தொடர்பு இந்த தொடரை நாம் சந்தான மரபு என்று சொல்கிறோம் எப்படி திருமுறை ஆசிரியர்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு அதாவது பன்னிரு திருமுறை சைவ பக்தி இயக்க வளர்ச்சிக்கு வித்திட்டதோ உதவியதோ அதுபோல இந்த நான்கு பெருமக்கள் உள்ளிட்ட தத்துவ ஆசிரியர்கள் பாடிய நூல்கள் சைவ பக்தி இயக்கத்தைப் போலவே சைவ தத்துவ இயக்கத்திற்கு வழிகோலியது வளர்த்தெடுத்தது அந்த நூல்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த நூல்கள் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை நாம் இந்த இடத்திலே செய்து கொள்வது சைவ தத்துவ மரபை நாம் புரிந்து கொள்வதற்கு துணை செய்யும் முதலாவதாக மெய்கண்டாருக்கு முன்பு சைவ தத்துவத்தை தொடங்கி வைத்த இரண்டு பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய இரண்டு நூல்கள் இந்த மெய்கண்ட சாத்திரங்களிலே இருக்கின்றன ஒன்று திருவியலூர் உயவந்த தேவநாயனார் என்பவர் எழுதிய திருவுந்தியார் மற்றொன்று திரு கடவுர் உயவந்த தேவநாயனார் என்பவர் எழுதிய திரு திருக்கழிற்றுப்படியார் என்னும் நூல் இந்த திருக்கழிற்றுப்படியாருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்னவென்றால் இந்த நூல் இப்படி தொடங்குகிறது அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று இந்த கட்டளையிடும் துணையிலே இந்த நூல் தொடங்குகிறது அதாவது இந்த உலகத்திற்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடியவர்கள் சிவனும் சக்தியும் என்ற பொருளிலே அம்மையப்பர் உலகிற்கு அம்மையப்பர் என்று அறிக என்று இந்த நூல் தொடங்குகிறது அடுத்ததாக மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அதற்கடுத்ததாக மெய்கண்டாருடைய சீடரான அருளந்தி சிவம் எழுதிய இரண்டு நூல்கள் இந்த தொகுப்பில் இருக்கின்றன ஒன்று சிவஞான சித்தியார் மற்றொன்று அதற்கு அதற்கடுத்த நிலையிலே மெய்கண்டாரினுடைய மற்றொரு சீடரான திருவதிகை மனவாசகம் கடந்தார் எழுதிய உண்மை விளக்கம் என்றும் நூல் இடம்பெறுகிறது அதற்கு அடுத்து உமாவதி சிவம் பாடிய எட்டு நூல்கள் இந்த தொகுப்பிலே இருக்கின்றன இந்த பதினான்கு நூல்களையும் சேர்த்துத்தான் நாம் மெய்கண்ட சாத்திரங்கள் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த பதினான்கு சாத்திரங்களிலே தலையாய நூலாக கருதப்படுவது மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அதை எழுதிய மெய்கண்டாரினுடைய வரலாற்றையும் அந்த சிவஞான போதம் தமிழ் தத்துவ மரபிலே எத்தகையதொரு தனிச்சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் குறித்துத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் அந்த மெய்கண்டாரினுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்பாக சந்தானம் என்று சொன்னோம் அல்லவா அது குறித்து நாம் சிறு அறிமுகத்தை இந்த இடத்திலே செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக சைவ சந்தான மரபு இரண்டு வகையாக பகுத்து பார்க்கப்படுகிறது ஒன்று அகச்சந்தான மரபு மற்றொன்று புறச்சந்தான மரபு ஒவ்வொரு மரபிலும் நான்கு நான்கு அருளாளர்கள் இருக்கிறார்கள் அதாவது அகச்சந்தான குரவர்கள் புறச்சந்தான குறவர்கள் என்று இவர்களைச் சொல்லலாம் என்ன வேறுபாடு இருவருக்கும் என்றால் அகச்சந்தான குறவர்கள் அனைவரும் கையிலைவாசிகள் மண்ணிடையே பிறக்காதவர்கள் பிறப்பு அடையாதவர்கள் புறச்சந்தான குறவர்கள் நான்கு பேரும் இந்த மண்ணிடையை பிறந்து குருவருளால் ஞானோதயம் நிகழ்த்த பெற்று மக்களுக்கு உபதேசம் செய்த அருளாளர்கள் இவர்கள் கைலைவாசிகள் இவர்கள் மண்ணிடைவாசிகள் என்று நாம் சொல்லலாம் கைலையிலே கைலை மலையிலே சிவபெருமான் திருநந்திதேவருக்கு ஞானத்தை உபதேசம் செய்கிறார் திருநந்திதேவர் எட்டு பேருக்கு அந்த ஞானத்தை வழங்கினார் என்று திருமூலர் சொல்கிறார் யார் அந்த எட்டு பேர் என்றால் சனகாதி முனிவர்கள் நான்கு பேர் அதாவது சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் இவர்களை சனகாதி முனிவர்கள் என்று சொல்வோம் அதற்கு அடுத்த நிலையிலே சிவயோக மாமுனி அதற்கு அடுத்து தில்லையிலே சிவபெருமானினுடைய கூத்தை கண்டு அருள் பெற்ற பதஞ்சலி முனிவர் அதற்கடுத்ததாக வியாக்கிரபாதர் என்ற புலிக்கை முனிவர் இவர்களோடு இவர்கள் ஏழு பேரோடு சேர்த்து தன்னையும் சேர்த்து திருமூலர் சொல்கிறார் ஆக எட்டு பேருக்கு திருநந்திதேவர் சிவபெருமானிடமிருந்து தான் பெற்ற சிவஞானத்தை அருளினார் என்று திருமூலர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிரின் நந்திகள் நால்வர் அந்த நந்திகள் நால்வர் தான் சனகாதி முனிவர்கள் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மருமாமே என்னோடு என்பது இந்த இடத்துல திருமூலரை குறிப்பிடுகிறது இப்படி எட்டு பேருக்கு அந்த ஞானத்தை வழங்குகிறார் இதிலே இந்த சனகாதி முனிவர்கள் நால்வரிலே இறுதியானவராக குறிப்பிடப்படுபவர் சனத்குமாரர் என்பவர் அந்த சனத்குமாரர் வழியாக சீடர் மரபிலே இரண்டு பிரிவு காணப்படுகிறது ஒன்று விஞ்ஞான தேவர் மரபு மற்றொன்று மெய்கண்ட தேவர் மரபு இந்த மெய்கண்டார் மரபை குறித்து தான் நாம் இன்றைக்கே சிந்திக்க இருக்கிறோம் சனக சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகள் என்பவருக்கு அந்த சிவஞானத்தை அருள்கிறார் சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவர் என்பவருக்கு உபதேசம் செய்கிறார் இந்த நான்கு பேரையும் தான் நாம் அகச்சந்தான குறவர்கள் என்று சொல்கிறோம் அதாவது கைலைவாசிகள் என்று நாம் சொல்கிறோம் யார் என்றால் தேவர் சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவர் இந்த நான்கு பேரையும் பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்கிறார் மெய்கண்டார் அருள்நந்தி சிவத்திற்கும் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தருக்கும் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவத்திற்கும் உபதேசம் செய்கிறார்கள் இப்படி இந்த மரபு இந்த ஞான மரபு வளர்ந்து வருகிறது இறுதி நான்கு பேரை மெய்கண்டார் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவம் இந்த நான்கு பேரையும் நாம் புறச்சந்தான குறவர்கள் என்று சொல்கிறோம் இந்த புறச்சந்தான குரவர்களிலே முதலாமவராக இருக்கக்கூடிய ஆற்றிய தமிழ்ப்பணி அவர் தமிழ் தத்துவ மரபிற்கு அளித்த கொடை அந்த நூலினுடைய தனிச்சிறப்பை குறித்து நாம் இப்பொழுது சிறிது விளக்கம் பெறுவோம் அதற்கு மெகண்டாருடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பிறந்த நாடான திருமுனைப்பாடி நாட்டிலே நான் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நாவுக்கரசரும் சுந்தரரும் பிறந்த திருமுனைப்பாடி நாட்டிலே திருப்பெண்ணாகடம் என்று ஒரு ஊர் இருக்கிறது திரு பெண்ணாகடத்தில்தான் திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் வேண்டி இட தன்னுடைய தோளிலே இடபக்குரியையும் சூளக்குரியையும் பொறித்து கொண்டார் இதனை நாம் திருநாவுக்கரசர் பகுதியிலே சிந்தித்தோம் அந்த பெண்ணாகடத்திலே அச்சுதக்கலப்பாளர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அச்சுத கலப்பாளர் சைவ வேளாள மரபிலே தோன்றிய பெரும் செல்வந்தர் எத்தனை செல்வங்கள் பெற்றிருந்தாலும் பிள்ளை பேரு அவருக்கு வாய்க்கவில்லை மக்கட்செல்வம் இல்லாத குறை அவருடைய உள்ளத்தை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருந்தது இதற்கு என்ன செய்யலாம் இதை இந்த துன்பத்தை எப்படியாவது களைய வேண்டுமே என்று எண்ணிய அச்சுத கலப்பாளர் தன்னுடைய குலகுருவை சந்தித்து ஆலோசனை கேட்கலாம் என்று நினைக்கிறார் முற்காலத்திலே ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குரு இருப்பார் அவர் குலகுரு என்று அழைக்கப்படுவார் அந்த குடும்பத்திலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் அந்த குலகுருவை தான் முடிவெடுப்பார் இன்றைக்கும் சில குடும்பங்களிலே குலகுருவை கேட்டு ஆலோசனை பெற்று முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அச்சுத கலப்பாளர் தன்னுடைய குலகுருவை சந்தித்து ஆலோசனை கேட்கலாம் என்று முடிவு செய்கிறார் அவருடைய பெயர் சகலாகம பண்டிதர் என்பது அவருடைய இயற்பெயர் என்னவென்று நமக்கு தெரியவில்லை அவர் சகல ஆகமங்களிலும் சாஸ்திரங்களிலும் வல்லவராக இருந்த காரணத்தினால் அவரை மக்கள் சகலாகம பண்டிதர் என்று சொன்னார்கள் அவர் திருத்துறையூர் என்ற ஊரிலே வாழ்ந்தவர் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலே அந்த ஊர் இருக்கிறது திருத்துறையூர் சகலாகம பண்டிதர் என்பதே அவருடைய பெயர் அவரை சென்று சந்திக்கிறார் அச்சுத கலப்பாளர் தன்னுடைய மனக்குறையை சொல்கிறார் உடனே சகலாகம பண்டிதர் இறைவனை வேண்டி கயிறு சார்த்தி பார்க்கலாம் என்று சொல்கிறார் கயிறு சார்த்தி பார்த்தல் என்பது அன்றைக்கு இருந்த நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம் இன்றைக்கு வேறு வடிவிலே அது நம்மிடையே இருக்கிறது எப்படி என்றால் கயிறு சார்த்தி பார்த்தல் என்றால் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய நமக்கு சில மன கஷ்டம் வந்துவிட்டால் அவரவர்களினுடைய சமயத்தை சார்ந்த அல்லது சித்தாந்தத்தை சார்ந்த நூல் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த நூலை எடுத்துக்கொண்டு கண்களை மூடி அந்த ஏதோ ஒரு பகுதியை தொட்டு பார்ப்போம் அந்த தொடக்கூடிய இடத்திலே வரக்கூடிய பகுதி நம்முடைய மனக்குறைக்கான தெளிவை தரக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்ம இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறோம் சிலரிடம் இருக்கிறது அது திருக்குறளாக இருக்கலாம் தேவார திருமுறைகளாக இருக்கலாம் பகவத் கீதையாக இருக்கலாம் குரானாக இருக்கலாம் பைபிளாக இருக்கலாம் எப்படியோ இந்த பழக்கம் இன்றைக்கும் சிலரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதே மாதிரியான ஒரு பழக்கம்தான் கயிறு சார்த்தி பார்த்தல் என்பது இறைவனை வேண்டிக்கொண்டு என்னுடைய மனக்கஷ்டத்தை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்ல ஐயனை என்று வேண்டிக்கொண்டு தேவார திருமுறைகள் எழுதப்பட்ட ஏட்டிலே கயிறு சார்த்தி பார்ப்பார் அப்போ ஒரு ஏடு வரும் அந்த ஏட்டிலே வரக்கூடிய பாடல் இவர்களுடைய மனக்குறைக்கான தெளிவை தரக்கூடிய வழியை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும் அல்லது எந்த தளத்தினுடைய பாடல் வருகிறதோ அந்த தளத்திற்கு சென்று இறைவனை வேண்டிக் கொள்வார்கள் இது கயிறு சார்த்தி பார்த்தல் என்ற வழக்கம் இதை செய்யலாம் என்று சகலாகம பண்டிதர் சொல்கிறார் இறைவனை வேண்டிக்கொண்டு கயிறு சாத்தி பார்க்கிறார்கள் திருஞான சம்பந்தர் பாடிய திரு வெண்காட்டு பதிகம் வருகிறது அதிலும் குறிப்பாக ஒரு பாடல் இருக்கக்கூடிய ஒரு ஏடு கிடைக்கிறது குறிப்பிட்ட பாடல் இருக்கக்கூடிய ஏடு கிடைக்கிறது என்ன பாடல் என்றால் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமைவங்கன் வெண்காட்டு நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்பது அந்த பாடல் சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய வெண்காடு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று குளங்கள் சூரியகுளம் சந்திரகுளம் அக்னி குளம் இந்த மூன்று குளங்களிலும் மூழ்கி நீராடி வெண்காட்டு இறைவனை வணங்கினால் சில வரங்கள் கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடலிலே சொல்கிறார் என்ன வரம் அது பேய் அடையா அடையாது அதாவது தீய சக்திகள் நம்மை அணுகாது பிரி வெய்தும் அப்படி தீய சக்திகள் அணுகி இருந்தால் இந்த முக்குள நீரிலே நீராடினால் அந்த தீய சக்திகள் நம்மை விட்டு விடும் மூன்றாவது தான் நாம் பார்த்து இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு மிக நெருக்கமான தொடர்புடையது பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் பிள்ளை பேற்றை நினைந்து இந்த குளத்திலே மூழ்கி வெண்காட்டிறைவரை வணங்கினால் பிள்ளை பேறு வாய்க்கும் என்கிறார் திருஞானசம்பந்தர் அதோடு அவர் நிறுத்தவில்லை ஐயுற வேண்டா ஒன்றும் நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் அவரே அந்த பாடலிலே குறித்து விடுகிறார் ஐயூர வேண்டா ஒன்றும் என்று சொல்கிறார் இந்த பாடலை கண்டதும் சகலாகம பண்டிதருக்கும் அச்சுத கலப்பாளருக்கும் அத்தனை மகிழ்ச்சி உடனே சகலாகம பண்டிதர் அச்சுத கலப்பாளரையும் அவருடைய மனைவியாரையும் திருவெண்காட்டிற்கு சென்று இறைவனை வழிபட்டு வருமாறு பணிக்கிறார் அச்சுத கலப்பாளரும் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு திருவெண்காட்டிற்கு செல்கிறார் திருவெண்காடு இன்றைக்கு மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் அங்கு சென்று குடியமர்கிறார் இறைவன் முக்குள நீரிலே நீராடி இறைவனை நாள்தோறும் வழிபட்டு அறச்செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார் இப்படியே ஓராண்டு கடந்து விடுகிறது அவர் அங்கேயே இறைவனை வழிபட்டு கொண்டு பாடு கிடக்கிறார் இந்த ஓராண்டு நிறைவுற்ற பிறகு சிவபெருமான் அச்சுத கலப்பாளரினுடைய கனவிலே வருகிறார் அச்சுத கலப்பாளர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கனவிலே சிவபெருமான் வருகிறார் அச்சுத கலப்பாளரும் சிவபெருமானும் கனவிலே உரையாடிக் கொள்கிறார் சிவபெருமான் அச்சுத கலப்பாளரிடம் சொல்கிறார் பக்தனே அன்பனே இந்த பிறவியிலே உனக்கு மக்கட்பேரு விதிக்க விட விதிக்கப்படவில்லையப்பா என்று சொல்கிறார் உடனே அச்சுத கலப்பாளர் பதில் சொல்கிறார் ஐயனே எனக்கு இந்த பிறவிலே பக்கட் பேரு கிடைக்காமல் போவதுதான் விதி என்றால் அது அப்படியே நடக்கட்டும் அதில் எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே பெறுவர் ஐயூர வேண்டா ஒன்றும் என்று திருஞான சம்பந்தர் சொன்ன சொற்களை நம்பி நான் திருவெண்காட்டிற்கு வந்து முக்குள முக்குளத்திலே நீராடி உங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறேனே திருஞான சம்பந்தருடைய வாக்கு பொய்த்து விட்டது என்பதுதான் எனக்கு இந்த இடத்துல மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று அச்சுத கலப்பாளர் சொல்கிறார் அவருடைய பதிலிலே மகிழ்ந்து போன சிவபெருமான் திருஞான சம்பந்தரை போலவே உனக்கு ஒரு அறிவார்ந்த பிள்ளை பிறப்பான் என்று வரம் தருகிறார் அச்சுத கலப்பாளர் கனவு கலகிறது திடுக்கிட்டு எழுகிறார் தன்னுடைய மனைவி இடத்திலே இந்த விஷயத்தை சொல்கிறார் சில நாட்கள் செல்கின்றன அச்சுத கலப்பாளரினுடைய மனைவி கருதாங்கி நிற்கிறார் காலம் உருண்டோடுகிறது அச்சுத கலப்பாளருக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஆண் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வெண்காட்டு இறைவரை வணங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊரான பெண்ணாகடத்திற்கே திரும்பி வருகிறார் வந்து பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா ஏற்பாடு செய்கிறார் வெண்காட்டு இறைவனுடைய அருளால் பிறந்ததினால் வெண்காடர் என்ற பெயரையே வடமொழியில் மொழிபெயர்த்து அவருக்கு பெருமாள் என்று பெயரிடுகிறார்கள் ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள் வனம் என்றால் காடு இதை அப்படியே தமிழ் படுத்தி பார்த்தால் வெண்காடு என்று வரும் ஸ்வேதவனப்பெருமாள் என்று அந்த குழந்தைக்கு பெயரிடுகிறார்கள் அப்பொழுது திருவெண்ணை நல்லூர் என்ற ஊரிலிருந்து பெருமாளினுடைய மாமா அதாவது அவருடைய அம்மாவினுடைய சகோதரர் அவர் திரு பெண்ணாகடத்திற்கு வருகிறார் குழந்தையை பார்க்கிறார் இந்த குழந்தையை நான் எடுத்து சென்று வளர்க்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை பெருமாளை எடுத்துக்கொண்டு திருவெண்ணெய்நல்லூருக்கே சென்று விடுகிறார் அங்கு அந்த பிள்ளையை நன்முறையில் வளர்க்க வளர்க்கிறார் பிள்ளை இரண்டு வயது பாலகனாக வளர்ந்து நிற்கிறார் தெருவிலே தேரை ஊட்டி கொண்டு விளையாடி இருக்கிறான் சிறுதேர் உருட்டி விளையாடி இருக்கிறான் அப்பொழுது கைலை மலையிலிருந்து பரஞ்சோதி முனிவர் அக பொதிகை மலையை நோக்கி செல்கிறார் அகத்தியரை சந்திப்பதற்காக இந்த பரஞ்சோதி முனிவர் யார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும் அகச்சந்தான குறவர்களிலே இறுதியானவராக நான்காம் அவராக வந்தவர் பரஞ்சோதி முனிவர் அந்த பரஞ்சோதி முனிவர் அந்த வழியாக வருகிறார் குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை பார்க்கிறார் அந்த குழந்தையினுடைய முகத்திலே சிவஞான ஒளி படர்ந்திருப்பதை கவனிக்கிறார் தானாகச் சென்று அந்த குழந்தைக்கு சிவஞானத்தை உபதேசம் செய்கிறார் தான் சத்திய ஞான என்பவரிடமிருந்து பெற்ற ஞானத்தை எல்லாம் அந்த இரண்டு வயது பிள்ளைக்கு பரஞ்சோதி முனிவர் அளிக்கிறார் அளித்ததோடு மட்டுமல்ல அவருக்கு ஒரு பெயரையும் சூட்டுகிறார் அது என்னவென்றால் தன்னுடைய குருநாதருடைய பெயரையே தமிழ் படுத்தி வழங்குகிறார் சத்திய ஞானம் என்றால் உண்மை தரிசினிகள் என்றால் கண்டவர் என்ற பொருள் எனவே உண்மையை கண்டவர் என்ற பொருளிலே மெய்கண்டார் என்று தன்னுடைய சீடருக்கு பயிரிடுகிறார் இதிலே ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் வெண்காட்டு இறைவனுடைய அருளால் பிறந்த அந்த பிள்ளைக்கு வெண்காடர் என்ற பெயரையே வடமொழியில் மொழிபெயர்த்து பெருமாள் என்று பெயரிட்டார்கள் அந்த குழந்தை அறிவு தெளிவு ஞானோதயம் பெற்ற பிறகு அந்த பிள்ளைக்கு பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய குருநாதரினுடைய வடமொழி பெயரான சத்திய ஞான தரிசினிகளை தமிழ்படுத்தி அந்த குழந்தைக்கு மெய்கண்டார் என்று பெயரிடுகிறார் அன்று முதல் அந்த பிள்ளை மெய்கண்டார் என்று அழைக்கப்பட்டது பரஞ்சோதி முனிவர் உபதேசம் செய்துவிட்டு புதிகை மலையை நோக்கி சென்று விடுகிறார் இந்த சிறுபிள்ளை அந்த மெய்கண்டார் என்ற அந்த ஞானோதயம் நிகழ்த்த பெற்ற அந்த பிள்ளை தான் பெற்ற ஞானத்தை ஞானத்தையெல்லாம் சிவஞான போதம் என்ற நூலாக தமிழ் நூலாக எழுதி உலகிற்கு அளிக்கிறது இந்த நூல் மிக முக்கியமான நூல் தமிழ் தத்துவ மரபிலே சைவ தத்துவ மரபிலே மிக குறிப்பிடத்தக்க நூலாக சிவஞான போதம் இருக்கிறது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் சைவ தத்துவ மரபு மெய்கண்டாரிடத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லலாம் எனவே தமிழ் தத்துவ மரபை சைவ தத்துவ மரபை தொடங்கி வைத்த பெருமை அந்த இரண்டு வயது பாலகனுக்கு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அமைப்பாலும் சரி அதனுடைய கருத்து செறிவாலும் சரி மிக முக்கியமான பதிவு மிக முக்கியமான ஒரு நூல் அமைப்பு அடிப்படையில் மெய்கண்டார் எழுதிய நூலை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சிவஞான போதம் பன்னிரெண்டு சூத்திரங்களை கொண்டது வெறும் பன்னிரெண்டு நூல் சூத்திரங்கள் தான் பாடல்கள் தான் அந்த பன்னிரெண்டு சூத்திரங்களை மெய்கண்டார் இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்கிறார் ஒன்று பொது அதிகாரம் மற்றொன்று சிறப்பதிகாரம் பொது அதிகாரத்திலே ஆறு சூத்திரங்கள் இருக்கும் சிறப்பதிகாரத்திலே ஆறு சூத்திரங்கள் இருக்கும் இந்த பொது அதிகாரத்தையும் சிறப்பதிகாரத்தையும் இரண்டாக பகுத்து கொள்கிறார் அதாவது நான்கு இயல்களாக கொள்கிறார் பொது அதிகாரத்திலே பிரமாணவியல் இலக்கணவியல் என்ற இரண்டு இயல்கள் இருக்கும் சில சிறப்பதிகாரத்திலே சாதனவியல் பயனியல் என்ற இரண்டு அதிகாரங்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு இயலுக்குள்ளும் மூன்று மூன்று சூத்திரங்களை அமைத்திருப்பார் அந்த பிரமாணவியல் என்றால் இறை உயிர் உலகு அதாவது திருமூலர் சொன்ன பதி பசு பாசம் என்ற இந்த முப்பொருள்களினுடைய இருப்பை உண்மையை நிறுவக்கூடியது பிரமாணவியல் இந்த மூன்று பொருள்கள் இறை உயிர் உலகு இந்த மூன்று பொருள்களினுடைய இயல்புகளை சொல்லக்கூடியது இலக்கணவியல் இறைவனை உயிர் சென்று அடைவதற்கான வழிகளை சொல்லக்கூடியது சாதனவியல் இருக்கக்கூடிய மூன்று சூத்திரங்கள் இறுதி மூன்று சூத்திரங்கள் இந்த இறை உணர்வை இறை அருளை பெற்றவர்களினுடைய இயல்புகளை அவர்களினுடைய பண்புகளை சொல்லக்கூடிய சூத்திரங்களாக இறுதி மூன்று சூத்திரங்கள் அமைந்திருக்கின்றன இப்படி பன்னிரண்டு சூத்திரங்களை அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு சூத்திரங்களையும் தனித்தனியாக பகுத்து அதிகரணங்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறார் மேகண்டார் மொத்தம் முப்பத்தி இரண்டு அதிகரணங்கள் இந்த நூலிலே இருக்கின்றன ஒவ்வொரு அதிகரணத்திற்குள்ளும் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்ற தனித்தனி பகுதிகளை அமைத்து தமிழ் தத்துவ மரபிற்கு ஒரு புது வடிவத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மெகண்டார் மொத்தம் எண்பத்தி ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாக்களால் இந்த நூல் அமைந்திருக்கிறது எனவே இப்படி ஒரு அற்புதமான நூல் வடிவத்தை நமக்கு வழங்கியவர் மெய்கண்டார் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அதேபோல அந்த நூலினுடைய கருத்துச் செறிவு பேசினா ரொம்ப பேசணும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று இரண்டு கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த நூலினுடைய கருத்துச் செறிவை விளக்குவதற்காக மெகண்டாரினுடைய முதல் நூட்பாவே இறை உண் உண்மையை நிறுவக்கூடிய நூட்பா எப்படி நிறுவுகிறார் என்றால் நியாய தத்துவத்தின் அடிப்படையில் லாஜிக் என்று சொல்கிறோமே அந்த அடிப்படையில் இறை உண்மையை நிறுவுகிறார் அந்த நூட்பா இதுதான் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்பதுதான் அந்த முதல் சூத்திரம் இந்த சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால் இந்த உலகம் மூன்று பகுப்புகளை உடையது அவன் அவள் அது எனும் மூன்று பகுப்புகளை உடையது பகுது பகுப்புகளை உடையது எல்லாம் சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கும் சுட்டி காட்டப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் தோற்றம் நிலைவேறு அழிவு என்றும் என்னும் மூணு இயல்புகளை உடையதாக இருக்கும் இந்த இயல்புகளை உடைய எல்லா பொருளும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருக்கும் என்பது எனவே இந்த உலகம் இந்த சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது பகுதி பகுதியாக உடையதாக இருக்கிறது தோற்றம் நிலைபேறு அழிவு என்ற இயல்புகளை உடையதாக இருக்கின்றது எனவே இந்த உலகம் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒருவர்தான் இறைவர் என்று இந்த இறை உண்மையை நிறுவுகிறது முதல் சூத்திரம் மூன்றாவது சூத்திரம் உயிர் உண்மையை நிறுவுகிறது உயிரினுடைய தன்மையை நிறுவுகிறது மெகண்டார் தன்னுடைய காலத்திலே இருந்த மெகண்டாருடைய காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு மெகண்டாருடைய காலத்திலே தமிழகத்திலே நின்று நிலவிய உயிர் சார்ந்த கோட்பாடுகளை எல்லாம் சொல்லி மறுத்து சித்தாந்த அடிப்படையிலே இதுதான் உயிரினுடைய தன்மை இதுதான் உயிரினுடைய இயல்பு என்று சொல்கிறார் மூன்றாம் சூத்திரத்தில் உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்க அறிது அறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்கிறார் மெகண்டார் இல்லை உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்கிறீர்களா இல்லை என்று சொல்வதற்கு ஒரு அறிவு வேண்டுமே அந்த அறிவுடைய பொருள்தான் உயிர் என்று மறுக்கிறார் உடல்தான் ஆன்மா உடலே ஆன்மா என்று சொல்கிறீர்களா அப்படி அல்ல இந்த உடலை சொல்லும் பொழுதெல்லாம் இது எனது உடல் என்னுடைய உடல் என்னுடைய கை என்னுடைய கால் என்று சொல்கிறோமே அப்போ இந்த உடலுக்கு வேறாக நான் எனது என்ற ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள்தான் உயிர் என்று சொல்கிறார் ஐம்பொறிகளே உயிர் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஐம்பொறிகள் தன்னைத்தான் உணரக்கூடிய இயல்புடையது அல்ல ஐம்பொறிகள் வாயிலாக வேறொரு பொருள் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கின்றது எனவே அந்த பொருள்தான் உயிர் ஐம்பொறிகள் உயிர் அல்ல என்று உயிர் சார்ந்து அவருடைய காலத்திலே நின்று நிலவிய கோட்பாடுகளை எல்லாம் மறுத்து மாயா ஏந்திர ஆன்மா இந்த உடலுள் இந்த உடலிலிருந்து வேறொரு பொருளாக ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் ஆன்மா உயிர் என்று மிகண்டார் நிறுவுகிறார் இது மூன்றாம் சூத்திரத்தில் எட்டாம் சூத்திரத்தில் உயிரை ஈடேற்ற செய்வதற்காக இறைவனே குரு வடிவில் வந்து அருளுவான் அந்த அருள் நிகழ்வு நிகழ்ந்தவுடன் உயிர் ஈடேறும் ஞானோதயம் அடையும் என்கிறார் எட்டாம் சூத்திரத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கழல் செலுமே என்பது அந்த எட்டாம் சூத்திரம் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இறுதியாக மணி முடியாக பன்னிரெண்டாம் சூத்திரம் விழுங்குகிறது ஞானோதயம் நிகழ்ந்த இந்த சித்தர்கள் ஜீவன் முத்தர்களினுடைய இயல்பை சொல்லக்கூடிய சூத்திரம் அது அந்த சூத்திரத்திலே மெய்கண்டார் ஒரு அன்பு கட்டளை இடுகிறார் செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணனத்தொழுமே என்று சொல்கிறார் அதாவது சிவன் அடியார்களினுடைய ஞானோதயம் பெற்ற அருளாளர்களினுடைய வடிவத்தையும் உருவத்தையும் சிவன் கோயிலையும் சிவனாகவே எண்ணி வழிபடுங்கள் என்கிறார் மெய்கண்டார் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பன்னிரண்டு சூத்திரங்களால் தன்னுடைய நூலை அமைத்து கொண்டிருக்கிறார் மெய்கண்டார் கருத்து செறிவாலும் வடிவ அமைப்பாலும் தனிச்சிறப்புடைய நூலாக மெய்கண்டாருடைய சிவஞான போதம் இருக்கிறது இந்த பன்னிரெண்டு சூத்திரங்களும் ரௌரவ ஆகமத்தினுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய வடமொழி சூத்திரங்கள் அதைத்தான் மெய்கண்டார் தமிழிலே மொழிபெயர்த்தார் என்று சொல்வார்கள் இந்த நூலுக்கு உரை எழுதிய சிவஞான முனிவரும் அப்படித்தான் சொல்கிறார் ஆனால் பின்னர் வந்த மரமிலடிகள் அரணி வடிவேலு முதலியார் கா சுப்பிரமணியம் பிள்ளை போன்ற ஆய்வாளர்களும் தமிழ் ஆய்வாளர்கள் தத்துவ ஆய்வாளர்கள் இல்லை இது மெய்கண்டார் எழுதிய தமிழ் முதல் நூல் இது மொழிபெயர்ப்பு நூலல்ல இது தமிழ் தத்துவ மரபின் முடி ஆக விளங்கக்கூடிய தன்மையுடையது என்று இதனை தமிழ் நிறுவி இருக்கிறார்கள் இந்த நூலை எழுதுவதற்கு மெய்கண்டாருக்கு என்ன தேவை ஏற்பட்டது மெய்கண்டார் ஏன் இப்படி ஒரு தமிழ் தத்துவம் சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த நூலை புதிதாக வடித்து கொடுக்க வேண்டும் அவருக்கு என்ன தேவை என்றால் இந்த இந்த நூல் தோன்றிய காலத்தில் அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டிலே தமிழகத்திலே நின்று நிலவிய தத்துவ சிக்கல்களும் தத்துவ குழப்பங்களும் அவருக்கு இந்த தேவையை ஏற்படுத்தியிருக்கிறது கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எப்படி திருஞான சம்பந்தருக்கு புறச்சமயங்களான சமணத்தையும் பௌத்தத்தையும் நீக்கி தமிழ் பக்தி மரபை சைவ பக்தி மரபை வளர்த்தெடுப்பதற்கான தேவையும் கட்டாயமும் ஏற்பட்டதோ அதுபோல மைகண்டாருக்கு இந்த தத்துவ சிக்கல்களையும் தத்துவ குழப்பங்களையும் நீக்கி மக்களுக்கு அறிவு விளக்கம் பெறச் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது சுவாமிநாத தேசிகர் என்பவர் சந்தான குறவர் புராண சங்கிரகம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே இந்த நிலைமையை விளக்கி எழுதியிருக்கிறார் வியாசர் பிரம்மசூத்திரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அத்வைத சித்தாந்தத்தை பற்றி அத்வைத தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய நூல் அதற்கு நான்கு பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார் நீலகண்டர் சங்கரர் ராமானுஜர் மத்துவர் என்ற நான்கு பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் ஒரே நூல்தான் அத்துவத்தை அத்வைத தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே நூல்தான் ஆனால் ஒவ்வொருவர் எழுதிய உரையும் வேறு வேறு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு கண்ணோட்டமும் ஒவ்வொரு தத்துவ மரபாக வளர்ந்திருக்கிறது ஆதிசங்கரருடைய கண்ணோட்டம் வேதாந்தம் என்றும் இராமானுஜருடைய கண்ணோட்டம் விசிட்டாத்விதம் என்றும் மத்வருடைய கண்ணோட்டம் துவைதம் என்ற மரபாகவும் இந்த நிலத்திலே வளர்ந்திருக்கிறது இப்படி ஒரே நூலுக்கு பல்வேறு வகைகளிலே தத்துவ விளக்கங்கள் வழங்கப்பட்டதும் தமிழ் நிலத்திலே இருந்த மக்கள் குழம்பி போகிறார்கள் எது உண்மையான அத்துவிதம் என்பதை அறியாமல் விழிக்கிறார்கள் அந்த அறியாமையை நீக்கி இதுதான் சுத்த அத்துவிதம் என்பதை விளக்குவதற்காக மெய்கண்டார் இந்த நூலை எழுதியதாக சுவாமிநாத தேசிகர் சொல்கிறார் அதிலே ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது நல்வியாத முனி உரைசை சூத்திரத்தின் பாடியம் ஓர் நான்கும் கொண்ட சொல்வாய்மை பொருள்வாய்மை தெளிதலுற்றது ஓராது சோகமுற்றோர் எல்லோரும் அத்துவித சுத்த நிலை இனிதெய்தி சோகம் ஓய பொல்லாத சமயங்களும் அதிசயிப்ப புவனிமிசை போதம் ஏற மெய்கண்டார் தோன்றினார் என்று இந்த பாடல் சொல்கிறது அதாவது எல்லோரும் அத்துவித சுத்த நிலை என்பதை இதுவென்று உணர்ந்து தங்களுடைய அறியாமையெல்லாம் நீக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அறிவு விளக்கம் பெறுவதற்காக மெய்கண்டார் தோன்றினார் என்று சொல்கிறார்கள் வியாதமுனி என்பவர் வியாசர் அவர் எழுதிய அந்த பிரம்மசூத்திரத்திற்கு வழங்கப்பட்ட உரைகள் தமிழ்நிலத்திலே தத்துவ குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதை தெளிவிப்பதற்காக மெய்கண்டார் தோன்றினார் என்று இந்த பாடல் விளக்கம் கொடுக்கிறது இதுதான் மெய்கண்டார் தோன்றியதற்கான காரணம் மெய்கண்டார் இந்த சிவஞான போதத்தை எழுதி தமிழ் மக்கள் எல்லோருக்கும் அதனை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய புகழ் நாட்திசைகளிலும் பரவியது எல்லோரும் மெய்கண்டாரை நாடி தத்துவ அறிவு வேண்டி வந்தார்கள் இந்த புகழ் திருத்துறையூரையும் சென்றடைந்தது அதாவது சகலாகம பண்டிதரையும் சென்றடைந்தது சகலாகம பண்டிதர் அச்சுத கலப்பாளரினுடைய குலகுரு தன்னுடைய மாணவரினுடைய மகனினுடைய புகழ் இப்படி பரவுவதை கண்ட சகலாகவும் பண்டிதர் அப்படி அந்த சிறு என்னதான் உபதேசிக்கிறான் என்று பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிலே சிலரை அழைத்து கொண்டு திருவெண்ணை நல்லூருக்கு வருகிறார் திருவெண்ணை நல்லூர் பற்றிய ஒரு சிறு குறிப்பை இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும் திருவெண்ணை நல்லூர் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடி இறைவனுடைய அருளை பெற்ற இடம் திருவெண்ணைநல்லூர் அது மட்டுமல்ல மெய்கண்டார் சிவஞான போதத்தை எழுதிய இடம் அது பார்வதி தேவியார் உமாதேவியார் பசு வெண்ணையினால் கோட்டம் கோட்டை எழுப்பி பஞ்சாக்கினி வளர்த்து தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்ற இடம் என்பதனால் அதற்கு வெண்ணைநல்லூர் என்று பெயர் வந்ததாக புராணம் சொல்கிறது கம்பர் தன்னுடைய ராமகாதையை பெரும்பா ராமகாதையின் பெரும்பாலான பகுதிகளை எழுதி முடித்த இடம் சடையப்ப வள்ளலினுடைய ஆதரவுடன் எழுதி முடித்த இடம் திருவண்ணைநல்லூர் இப்படி பல சிறப்புகள் திருவண்ணைநல்லூருக்கு இருக்கிறது ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு பெயர் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் திருவாரூரிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு பூங்கோயில் என்று பெயர் கருவூரிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு கருவூர் ஆனிலை என்று பெயர் கடம்பூர் கரக்கோயில் என்று சொல்வார்கள் கச்சூர் ஆலக்கோயில் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அந்த கோயிலினுடைய பெயர் தனிச்சிறப்புடன் அழைக்கப்படும் அப்படி திருவண்ணை நல்லூருக்கு அருள்துறை என்று பெயர் அருள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாம் அதனால் அருள்துறை என்று பெயரிட்டார்கள் சுந்தரருக்கு இறைவன் அருள் செய்த இடம் என்பதனால் அருள்துறை என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அது அத்தனை பொருத்தமானது அல்ல ஏனென்றால் சுந்தரருக்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திரு நாவுக்கரசர் தன்னுடைய கேத்திர கோவை திருத்தாண்டகத்திலே பெண்ணை அருட்துறை என்று இந்த தளத்தை சொல்கிறார் அப்போ ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த தளத்திற்கு அருத்துறை என்று பெயர் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த தளத்தில் இருந்து கொண்டுதான் மெய்கண்டார் தன்னுடைய சிவஞான போதத்தை எல்லோருக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த இடத்திற்கு சகலாகம பண்டிதர் வருகிறார் அப்பொழுது மெய்கண்டார் சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமான ஒரு இடமான ஆணவ மலம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் வியந்து போகிறார் சகலாகம பண்டிதர் இந்த சிறுபிள்ளைக்கு இத்தனை கடுமையான பொருண்மையான ஆணவ குறித்து பேசக்கூடிய அறிவு எப்படி வாய்த்தது என்று வியந்து போகிறார் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் நேரடியாக மெகண்டாரிடம் சென்று முன் நின்று ஆணவம் என்றால் என்ன ஆணவத்தினுடைய வடிவம் யாது என்று கேட்கிறார் எப்படி சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வாய் பேசாமல் சின் முத்திரை காட்டி ஞானோதயம் நிகழ்த்தினாரோ அறிவை வழங்கினாரோ அதே போல சகலாகம பண்டிதரனுடைய கேள்விக்கு மெய்கண்டார் வாய் திறந்து பதில் சொல்லவில்லை தன்னுடைய சுட்டுவிரலை விரலை நீட்டி நீங்கள்தான் ஆணவத்தின் வடிவம் என்று சொல்வது போல அவரை நோக்கி காட்டுகிறார் மெகண்டாரினுடைய அருட்கண் பார்வை சகலாகம பண்டிதர் மேல்படுகிறது அவருக்கு ஞானோதயம் நிகழ்கிறது மெகண்டாரிடம் சரணடைந்து விடுகிறார் என்னை தங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் மெகண்டாரும் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார் சகலாகம பண்டிதர் கிழவர் மெய்கண்டார் சிறு பிள்ளை இன்னும் அழகு இதில் என்னவென்றால் மெய்கண்டாரினுடைய தந்தையாருக்கு சகலாகம பண்டிதர் குருநாதர் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார் மெய்கண்டார் அறிவு விளக்கம் பெறுவதற்கு வயது தடையில்லை என்பதற்கு இவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு சான்றாக அமைகிறது அப்பொழுது மெகண்டார் சகலாகம பண்டிதருக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார் அருள் நந்தி சிவம் என்று பெயர் சூட்டுகிறார் சூட்டுவிட்டு ஒரு அன்பு கட்டளையும் இடுகிறார் நான் எழுதிய இந்த நூலு நூலை குறித்து விரிவாக இந்த தத்துவம் குறித்து விரிவாக நீங்கள் ஒரு நூல் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அப்படி மெகண்டார் என்னுடைய ஆணையை ஏற்று அருள்நந்தி சிவம் எழுதிய நூல்தான் சிவஞான சித்தியார் என்பது அறுநூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்களால் சைவ தத்துவத்தை மிக விரிவாக எப்படி மெய்கண்டார் ஆழமாக விளக்கினாரோ அதே விதமாக சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவம் சைவ தத்துவத்தை மிக விரிவாக விரிவாக விளக்குகிறார் சிவஞான சித்தியாரினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமென்றால் சிவத்திற்கு மேல் தெய்வமில்லை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்வார்கள் தமிழ் மரபிலே ஆறு நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது மரபு அந்த ஆறு நூல்களும் தமிழினுடைய பெருமையை உச்சத்தில் நிலைநிறுத்தக்கூடிய நூல்கள் என்று சொல்வார்கள் அது என்னவென்றால் வள்ளுவர் செய்த திருக்குறள் மாணிக்கவாசகர் செய்த திருவாசகம் தொல்காப்பியர் செய்த தொல்காப்பியம் திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரை சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் அருள்நந்தி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியாரை எழுதிய சிவன் சித்தியார் இந்த ஆறு நூல்களும் தமிழ் மரபிலே அனைவரும் படிக்க வேண்டிய நூல் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் வள்ளுவர் நூல் அன்பர் திருவாசகம் தொல்காப்பியமே தெல்லு பரிமேலழகர் செய்த உரை ஒன்னிய சீர் தொண்டர் புராணம் சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் தமிழினுடைய உயர்ந்த தரமுடைய நூல்கள் இவை என்று சொல்கிறார்கள் அப்படி சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் தமிழ் அறிவு தமிழ் தத்துவ மரபிலே குறிப்பிடத்தக்க நூல்களாக இருக்கின்றன இந்த நூலை எழுதி அருள்நந்தி சிவம் மெய்கண்டாரோடு தான் உரையாடுவது போன்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இருவா இருபகுது என்பது அந்த நூலினுடைய பெயர் இரண்டு பாவகையாலும் ஒவ்வொரு பாவகைக்கும் பத்து பாடல்களை கொண்டதாகவும் அந்த நூல் இருக்கிறது இன்னும் அழகு இதில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் பதினான்கு சித்தாந்த சாத்திரங்களிலும் பாவகையாலும் பாடலினுடைய எண்ணிக்கையாலும் பெயர் பெற்ற ஒரே நூல் இருபா இருபகுது தான் வெண்பாவாலும் ஆசிரிய பாவாலும் பாடப்பட்டது ஒவ்வொரு பாவிற்கும் பத்து பத்து பாடல்கள் எனவே இரு பா இருபகுது என்று இந்த நூலிற்கு பெயரிட்டார்கள் இதற்கு பிறகு மெய்கண்டாருக்கு இன்னொரு சீடர் வைத்தார் அவர் திருவதிகை மனமாசகம் கடந்தார் என்பவர் அவர் எழுதிய நூல் உண்மை விளக்கம் என்பது உண்மை விளக்கம் சைவ சித்தாந்தத்தை படிக்க விரும்பக்கூடியவர்கள் முதல் முதலாக படிக்க வேண்டிய நூல் தொடக்கத்திலே இந்த நூலை படித்து விட வேண்டும் ஏனென்றால் தத்துவ அடிப்படைகளை மிக அழகாக எளிமையாக விளக்கமாக சொல்லக்கூடிய நூல் திருவதிய மணவாசகம் கடந்தார் எழுதிய உண்மை விளக்கம் என்பது ஆறாறு தத்துவங்களையும் ஆணவத்தையும் உயிரியல்பையும் பதியியல்பையும் நமச்சிவய மந்திரத்திற்கும் இறைவனுடைய கூத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பையும் முக்தியைப் பற்றியும் விளக்கக்கூடிய நூல் இது ஐம்பத்தி மூன்று பா வெண்பாக்களால் எளிமையாக விளக்கக்கூடிய நூல் அறிவியல் பார்வை கொண்ட ஆய்வாளர்கள் இந்த நூலை விரும்பி படிப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் இப்படி இந்த தத்துவ மரபை மெய்கண்டாரும் அருள்நந்தி சிவாச்சாரியாரும் திருவதிகை மனவாசம் கடந்தாரும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் தமிழ் அறிவியக்கத்திற்கு இவர்கள் கொடு இவர்கள் அளித்த கொடை அதாவது சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் இருபா இருபகுதும் மணவாச கடந்தாரின் உண்மை விளக்கமும் அத்தனை பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றன இந்த நூல்களை தமிழ் அறிவியக்கம் தமிழ் அறிவு சமூகம் கற்றும் பிறருக்கு கற்பித்தும் தமிழ் அறிவியக்கத்தை தத்துவம் அறவை மேலும் வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்